Hello friends, welcome to Shree's Gallery. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிட்ஸுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான கலர்ஃபுல்லான டோனட்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டோனட் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு வார்ம் மில்க் எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் இந்த மாதிரி சூடான பாலை விட்டுட்டு இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணதும் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 15 மினிட்ஸ் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் வார்ம் மில்கில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதை சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதாவை சேவ் பண்ணதும் இது கூட ஆக்டிவேட் ஆகிருக்க ஈஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணதும் இதை ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுலில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். இப்போது கொஞ்சமாக மைதாவை கீழே போட்டுன்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் அழுத்தி பிசைஞ்சுக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவில் 1.5 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் டோ ரெடி ஆகிடுது. இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு 1.5 ஹவர்ஸ் போல் ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு டோ நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போது 1.5 மணி நேரம் போல் ஆனதும் கிளிங் ரேப் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டோ நல்லா ரைஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த டோவை நல்லா பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க ஏர்லாம் ரிலீஸ் ஆகும். மாவை இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வச்சு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு டோனட்டுக்கு தேவையான டோ ப்ரிப்பேர் ஆயாச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி இடுற மாதிரி சப்பாத்தி கட்டையாலே இட்டுக்கோங்க. நம்ம திரட்டுறது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இப்போது டோனட்க்கு கட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்க பாத்திரமோ இல்லைன்னா உங்ககிட்ட டோனட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் மாவை மெதுவாக எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதும் சென்டராக சர்க்கிள் வர்றதுக்கு எண்ணெய் பாட்டிலோட மூடியோ இல்லைன்னா எதனா ரவுண்ட் ஷேப்பாக சின்னதாக இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் பார்ட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோனட்லாம் ரெடி ஆனதும் இது ஒரு ஈர துணியால் 15 மினிட்ஸ் போல் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ரெஸ்டிங் டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே இருக்க சுகர் கோட்டிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சுகர் கோட்டிங்க்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பவுலில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் ஆஃப் பவுடர் சுகர் எடுத்துகிட்டு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட சுகர் கோட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கோட ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலருக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கண்டென்ஸ்ட் மில்கில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது க்ரீன் கலர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிங்க் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே சுகர் கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் கோட்டிங்க்கு கலர் கலராக நமக்கு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், 15-20 மினிட்ஸும் நம்ம இதை ரெஸ்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. டோ நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ டோனட் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு டோனட்டை பொறுமையாக பொன்னிறமாக பொரிச்சுக்கோங்க. நீங்கள் டோனட்டை ரெடி பண்ணதும் 15-20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா தான் இது நல்லா பஃப் அப் ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பஃப் அப் ஆகி வந்திருக்கு. அடுப்பை கண்டிப்பாக மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே நல்லா ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும்.
இதே மாதிரி எல்லா டோனட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதுக்கு மேலே சுகர் கோட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க கண்டன்ஸ் மில்கில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேயும் டிப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோகோ பவுடர் அதாவது ப்ரௌன் கலர்லேயும் இப்போ டிப் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு இது கூட ஸ்ப்ரிங்கிள்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் டோனட் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இனிமே குழந்தைங்க டோனட் கேட்டால் நீங்கள் பேக்கரிக்கு போகணுன்றது இல்லை. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களே வீட்டில் ஈஸியாக டோனட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஸ்ட்ரீட்ஸ் கேலரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. திரும்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.